அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கடையில் வாங்குகிற ரெடிமேட் குலாப் ஜாமுனை விட வீட்டிலேயே ப்ரெட்டை வச்சு சூப்பராக ஒரு குலாப் ஜாம் செய்ய போகிறோம். இதுக்கு 20 ப்ரெட் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக மிக்சி சேரில் பிச்சு போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சி வச்சுக்கலாம். இதை ஊற வைக்கலாம் தேவையில்ல, உடனே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக கிராக் இல்லாமல் பிடிச்சிக்கலாம். கடையில் வாங்குகிற ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸில் ஈஸியாக கிராக் விழுந்துடும். இந்த ப்ரெட்டில் செய்கிறனால கிராக் விழுகாது, ஈஸியாகவே உருண்டை பிடிக்க வரும். 20 ப்ரெட்டுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். எதில் அளந்தமோ அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சுகருக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 கம்பி பதம் அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இதில் ஃப்ளேவருக்காக 5-7 காவை தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். 5 டிராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால இந்த சுகர் சிரப்பு வந்து கட்டி ஆகாமல் இருக்கும். இப்போ எண்ணெயை மிதமான சூடில் வச்சு குலாப் ஜாமை பொறிச்சு எடுத்துடலாம். இதை வந்து பின்னாடி திருப்பும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பணும். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். சீக்கிரமாகவே கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், ரொம்ப நேரம் ஆகாது. ஆன பின்னாடி எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இதை சுகர் சிரப்புலேயே போட்டு வைக்கக்கூடாது. சுகர் சிரப்பில் போட்டோடனே வேறு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடணும். ப்ரெட்டிலேயே நம்மளுக்கு சுகர் இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப சுகர் தேவையில்லை. ரொம்ப நேரம் சுகர் சிரப்புலேயே இருக்கனால அது வந்து உருகிரும், பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இப்படியும் சாப்பிட்லாம். இதுக்கு மேலே ஒரு ரபடின்னு ஒன்று செஞ்சு அதை சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 300 கிராம் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சணும், பாதி அளவு வர வரைக்கும். அந்த மாதிரி காய்ச்சும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி திக்கான பாலை கிடைக்கும். இந்த திக்கான பாலை சுகரோ அல்லது மில்க் மேட் இந்த மாதிரி ஏதாவது கலந்துக்கலாம் அந்த பாலில். இல்லை அது சுகர் வேணான்னு சொன்னால் அதை அப்படியே கூட நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த குலாப் ஜாமுனோடு சாப்பிடும் போது அந்த சுகர் வந்து ஈக்குவல் ஆயிரும். இதோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா குலாப் ஜாமுனா ஐஸ்கிரீம் கூட சேர்த்து சர்வ் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 3 விதமாக நம்ம இந்த குலாப் ஜாமுனை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு தேடி வந்துடும்.